தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோக்குள்ள ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸு, கூத்தும் கூடுமா, அக்கப்போர் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக பட்டு பட்டுன்னு வந்து சேரும். இப்போ வனிதா பிரச்சனை வந்து ஓஞ்சு முடிஞ்சோடனே விஜயலட்சுமி பிரச்சனை ஆரம்பமாக, மறுபடியும் விஜயலட்சுமி பிரச்சனைக்குள்ளே கஸ்தூரி உள்ளே வந்தோடனே வனிதா வந்து கடுப்பாகி இப்போ மறுபடியும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஏழரை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது விஜயலட்சுமி விவகாரம் குறித்து பேசியதற்காக நடிகை கஸ்தூரியை அவ சரியான விஷம் அப்படின்னு கடுமையான முறையில் விமர்சனம் செஞ்சிருக்காங்க நடிகை வனிதா. நடிகை வனிதாவுக்கும் நடிகை கஸ்தூரிக்கும் ஏழாம் பொருத்தமாகவே வந்து இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பிக்பாஸ் வீட்டிலேயே ஏற்கனவே ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டலும் மோதலுமா வந்து இருந்துச்சு. கஸ்தூரியை வந்து மொக்க பண்ணிட்டதா வனிதா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, வனிதாவை மொக்க பண்ணிட்டதா கஸ்தூரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஏழாம் பொருத்தம் வந்து போய்கிட்டே வந்திருக்கு. ஆனால் கஸ்தூரியை வந்து வனிதா மொக்க பண்ணதே வந்து நெசம் சேனலில் வந்து போட்ட அவங்க ப்ரொமோ அது எல்லாத்தையும் வச்சு வந்து பார்த்தப்ப, அப்போ இருந்த இவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் வந்து மறைமுகமாக வந்து ஆரம்பமானது. அப்போ கஸ்தூரிகிட்ட வந்து கூட வந்து கேட்டிருந்தாங்க, நீங்களும் அவங்களும் ஒரு காலகட்டத்தில் நல்ல நண்பர்களாக தானே இருந்தீங்க, இப்போ ஏன் அப்படின்னு கேட்டது கூட கஸ்தூரி சொன்னாங்க, நாங்களாவது நட்பாவது இருந்தாலாவது. ஏங்க, நான் பார்க்க வளர்ந்த பொண்ணுங்க அவள் யாரை பார்த்தாலும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறா, எடுத்தறிஞ்சு மாதிரி வந்து பேசுகிறா, அதை மட்டும் அவன் வந்து கம்மி பண்ணிட்டான்னு நினச்சிக்கேன், அவள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நானே அவளுக்கு வந்து உதவி செய்வேன், ஆனால் அவள் அதுக்கெல்லாம் வந்து ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கஸ்தூரி வனிதாவை வாத்து அப்படின்னு வந்து கூறியதற்காக சர்ச்சைக்கு வந்து ஆளானார் பிக்பாஸில். அதுக்கப்புறமா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரெண்டு பேருக்குமே சண்டை வந்து ஆரம்பமானது. வனிதாவுடைய மூன்றாவது திருமண விவகாரத்தில் கூட பீட்டர் பாலின் முதல் மனைவியான எலிசபெத் கலன் விவகாரத்தில் கஸ்தூரி அவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். இதனால் கடுப்பான வனிதா கஸ்தூரியை ஃப்ராடு, பைத்தியம், முட்டாள், காமெடி பீஸ், காக்கா அப்படின்னு வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாங்க. பிரச்சனை வர்றப்பெல்லாம் வனிதா கஸ்தூரியை பிளாக் செய்கிறதா வந்து சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ட்விட்டுகளை மட்டும் வந்து மறுபடியும் அவங்கள பார்த்து விமர்சனம் செய்வாங்க. இது இவங்களுக்குள்ள வந்து இந்த வடிவேல் படத்தில் சொல்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் செத்து செத்து விளாடலாமான்னு வந்து சொல்லிட்டு பண்ணுவாங்க இல்லை, அது மாதிரி வந்து நடக்கக்கூடிய கூத்து. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த வாரம் கஸ்தூரியை பிளாக் செஞ்சாங்க வனிதா. இந்த நிலையில் தற்போது கஸ்தூரி விஜயலட்சுமி குறித்து பதிவிட்டுள்ள ட்விட்டை பார்த்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க வனிதா. ஏன்னா மறுபடியும் இவங்களை பற்றி வந்து பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும், ட்ரெண்டிங்கில் வந்து வரணும் அப்படிங்கிற ஏழ்றைக்காக மறுபடியும் ஆரம்பிச்சு விட்டாங்க. விஜயலட்சுமியோட குடும்பத்தினரை மருத்துவமனையில் போய் சந்தித்தேன், அவங்க வந்து ஒரு சித்த பிரம்ம பிடிச்சவங்க போல வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சுள்ளேன் அப்படின்னு வந்து கஸ்தூரி சொன்னாங்க. இதனை பார்த்த நடிகை வனிதா கஸ்தூரியை விஷம் என கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இது தொடர்பாக வனிதா போட்டிருக்க ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓ மை God, இந்த மக்களை பாருங்க, இந்த போலி வக்கீல், விசாரணை ஸ்பெஷலிஸ்ட், FBI ஆபீசர், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா பிரபலங்களோட பர்சனல் குறித்து விசாரணை நடத்துவது, பப்ளிக்ல வந்து விவாதிப்பது, அவர்களை விமர்சனம் செய்வது, அவங்கள காயப்படுத்துறது, கஸ்தூரி சரியான ஒரு பாய்சன் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காங்க. வனிதாவோட இந்த பதிவை பார்த்த நெட்டிசன்கள், நீங்கள் தான் கஸ்தூரியை பிளாக் செஞ்சுட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க ட்விட்டர் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதோட மட்டும் வந்து இல்லாம இன்னும் ஒரு சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ஏதோ மென்டல் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு வனிதா, உங்க அப்பாவோட பிரச்சனையிலிருந்து இப்போ வரைக்கும் உங்க சம்பந்தப்பட்ட எல்லாமே காரி துப்புற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு, முதல்ல உங்க பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய சாக்கடை இருக்கு, அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுங்க, அதுக்கப்புறமும் நீங்க அடுத்தவங்களை வந்து சொல்லலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் உங்களுக்கு உள்ளான அந்த பனிப்போர் வந்து ஆரம்பமாயிருச்சு. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.